Hi, welcome to Ritika's Just My Way. Masks, creams, serums, thank you for all your response, especially comments la enak nariya respond pandringa, nariya feedbacks tharinga. Adala da oru YouTuber vandu motivate pannum innoru video pandrathukum innoru nalla interaction kodukkaradhukum. It really helps us, and you have been excellent subscribers and viewers for me. Thank you for that. So innikku vandu இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் ஜெல், ஆன்டி ஏஜிங் ஜெல் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா இந்த ஜெல் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வயசு ஃபேட் அவுட் ஆகுது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ரிவர்சல் ஆஃப் ஏஜ். அப்படி ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம இந்த ஜெல் பண்ண போகிறோம். இதை நீங்கள் வந்து ஆஸ் யூ யூஸ் ஒரு 10 days, 15 days அப்படியெல்லாம் நீங்கள் நைட்டில் வந்து ஒரு மசாஜ் பண்ணி இல்லை அதை யூஸ் பண்ணி அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஹேரும் அவ்வளோ தூரத்துக்கு பியூட்டிஃபுல்லாக க்ரோ ஆகும். பட் வி ஆர் நாட் கோயிங் டு கோ ஃபார் ஹேர், வில் டூ தட் லேட்டர். பட் வென் இட் கம்ஸ் டு யுவர் ஃபேஸ், உங்களுக்கு அப்படி ஒரு ஆன்டி ஏஜிங், ஃபைன் லைன்ஸ், இங்க இருக்கிற ஃபைன் லைன்ஸ், இங்க இருக்கிற க்ரோஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், இங்க இருக்கிற ரிங்கிள்ஸ், ஃப்ரெக்கிள்ஸ் எல்லாம் வரும் இல்லையா நம்மளுக்கு, இந்த பிளாக் பிக்மெண்டேஷன் நிறைய பேர் கேட்பாங்க, அதெல்லாம் வந்து டோட்டலாக உங்களுக்கு ஃபேட் அவுட் ஆகுது தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களோட இஃப் யூர் 50, யூ வில் ஸ்டார்ட் லுக்கிங் 45-40 ஸ்லோலி ஆஸ் யூ யூஸ் இட். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி குட் இன்க்ரீடியன்ட் வச்சு நான் ஒரு ஜெல் பண்ண போகிறேன். ஓகே, லெட் மீ பிரேக் தி சஸ்பென்ஸ். அதுதான் வந்து ஃப்ளாக் சீட்ஸ். இந்த ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ஃப்ளாக் சீட் டேப்லெட்ஸ் வந்தாச்சு நமக்கு, ஃப்ளாக் சீட்ஸாகவே வந்துச்சு, ரோஸ்டட் ஃப்ளாக் சீட்ஸாக வந்தாச்சு. ரொம்ப நாளாக நம்ம வந்து ஃப்ளாக்ஸ் ஃப்ளாக்ஸ் ஃப்ளாக்ஸ்னு கேட்டுட்ருக்கோம். ஏன் இப்படி ஃப்ளாக்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஈவன் இட் ஹாஸ் காட் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ தூரத்துக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிஸ், உள்ள சாப்பிட்றதுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படியெல்லாம் சொல்லும்போது ஃபேஸ்க்கு நிச்சயமாக அந்த ஜெல் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இதுலேயே வந்து நான் இப்படி ஒரு வாங்கியிருக்கேன் பாருங்க, ப்ரீமியம் ஃப்ளாக்ஸீட் அப்படின்னு ஒன்று வாங்கியிருக்கேன். இட் இஸ் அப்சல்யூட்லி நாட் காஸ்ட்லி. என்னோட நீங்கள் யார் என்னோட வந்து வீடியோஸை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வந்து கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறது கிடையாது. காஸ்ட்லியஸ்ட் டிஐஒய் கூட உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாக் சீட் இஸ் ஆல்சோ ஹார்ட்லி அபவுட் 25 rupees தான் இந்த ஃப்ளாக் சீட் பேக்கெட். எங்கே வாங்கினாலும் அதே தான். ஸோ நீங்கள் வந்து இந்த இது பார்க்காதீங்க, நீங்கள் பிராண்டை பார்க்காதீங்க, அதுலேயே போட்டிருக்க பாருங்க. இட்ஸ் ரிச் இன் நியூட்ரியன்ஸ்னு போட்டிருக்கு, ஒமேகா 3 இருக்கு, ஃபேட்ஸ் இருக்கு, யாருமே சொல்லாததுல ALA அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, அது இட்ஸ் ஸோ ஃபேட்டி வித் ஒமேகா அண்ட் இட்ஸ் காட் ஆல் த விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நீங்கள் இதை போடும்போதே இட் இஸ் கோயிங் டு என்ரிச் யுவர் ஸ்கின் ஸோ மச். ஓகே, உங்களுக்கு ரொம்ப சப்புலாக தோணும், ஒரு 3வது 4வது நாளே அந்த ஜெல்னால உங்களுக்கு டைட்டன் ஆகுறதுன்னு தோணும், சப்புலும் தோணும். ஸோ இந்த ஃப்ளாக் சீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த ஃப்ளாக் சீடில் இப்போ நம்ம ஜெல் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ அண்ட் மேக் அ ஜெல். இப்போது நம்ம என்ன க்ரீம் பண்ணினாலும் அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அதில் நீங்கள் ஆயில் போடுறீங்க மேடம், விட்டமின் இ போடுறீங்க மேடம், எனக்கு அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஏன்னா எனக்கு ஆயில் சூட் ஆகாதோ, என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப அக்னே ப்ரோன் அண்ட் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஜெல் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 1, இட் இஸ் கோயிங் டு டைட்டன் யுவர் போர்ஸ். எந்த போர்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து பஸ்ட் அவுட்ஸ் இருக்குமோ அக்னேடு, அந்த போர்ஸ் எல்லாம் அதை டைட்டன் பண்ணும், நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் அலர்ஜிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு அக்னியை ப்ரிவெண்ட் பண்ணும். சன்பர்ன், இது வந்து 1 ஜெல் சர்வ நிவாரணை. And best enana, it is going to be used even for dhairyama neenga pimply skin, munji full ah pimples irukku ma'am, enaga burst outburst irukku ma'am, bayama irukku appdin idu sollave venda, analum patch test pannunga, ana suttama bayapada venda, neenga patch test panni ungalku adu work out 99.99% aagum, because the sensitive skin kuda idu vend sensitivity lessen pannu, soothen pannu, adhavadhu sensitive skin ku soothen pandradhukku da idu. So indha gel neenga use panninga, இட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். அதுதான் இதோட எனக்கு பிடிச்சது என்னன்னா, எல்லாமே பண்ணும் ஆனால் எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெல்ல 100% ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வெளியில கூட வைக்கலாம். ஐ வில் ஷோ யூ ஹவு டு மேக் த ஜெல். கொஞ்சோண்டு வாட்டர் போட்டுக்கிறேன். ஓகே, வாட்டர் போட்டுட்டு ஃப்ளாக் சீட்ஸ் போட்டுக்கிறேன். சிம்ல வச்சுட்டு அப்படியே ஸ்டிர் பண்ண ஆரம்பிங்க.
பேசிக்கா நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா இதுல வந்து ALA, Omega 3, அப்புறமா எல்லா ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த அதை தான் நம்ம இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் ஸோ இப்படி சூடுலேயே ஓவர் சூடு பண்ணாதீங்க இப்படி பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா அதுலேருந்து உங்களுக்கு ஜெல் வெளியில் வருது தெரியும் அது ஒரு மாதிரி திக்கன் ஆகி ஜெல் வெளியில் வரும் இங்கே பாருங்க இப்போவே உங்களுக்கு அது கொஞ்சம் திக்கன் ஆகிட்டே வரும் இந்த ஹேர் ஜெல் மட்டும் உங்கள் ஹேருக்கும் போடலாம் எவ்வளோ தூரத்துக்கு முகத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறோம் நம்ம என்ன பண்ணதுனா ஹேர் ஜெல் எடுத்துட்டு யூ கேன் அப்ளை இட் ஃபார் யுவர் ஹேர் அண்ட் இந்த ஃப்ளாக்ஸ் ஜெல் வச்சு ஆயிலும் படலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அது ரெண்டுமே உங்களுக்கு நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் இப்போ லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஆன் அ பியூட்டிஃபுல் ஆன்டி ஏஜிங் ஜெல் நம்ம ஃபேஸ்க்கு இதை பாருங்கள் எப்படி வந்திருக்கு பண்ண பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லாக வருது பாருங்கள் இந்த ஜெல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஈவன் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் இதை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்மள்டையே அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க ஒரு கடைக்கு போய் க்ரீம் வாங்கணுங்கிற அவசியமே ஆக்சுவலி கிடையாது தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அது நம்மளுக்கு ஒரு புரிதல் தான் இதில் வந்து அளவு கிடையாது உங்களுக்கு எனக்கு இப்போ என்ன தோணுச்சுன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளாக் சீட்ஸ் நிறைய இருக்குது அண்ட் எனக்கு தண்ணி கம்மியாக இருக்குது எனக்கு ஜெல் கம்மியாக வரும் தோணுதுனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அது நீங்கள் பார்த்துக்கோங்க அது உங்களோட ஒரு அதை எனிபடி ஹூ நோஸ் டு குக் அது தெரியும் இப்போ உங்களுக்கு கரெக்ட் ப்ரப்போர்ஷன் தான் சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் பவுல்ஸ் ஆஃப் வாட்டரை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே தேவை இருக்காது 2 பவுல்ஸ் இஸ் ஆல்சோ ஓகே நான் அவ்வளோதான் போட்டுட்டேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அது வேண்டி வேண்டி வரும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க பாருங்க எனக்கு ஜெல் வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் ஜெல் ஓவர் இட்ஸ் ஹாட் பட் நல்ல ஒரு ஜெல்லாக வந்திருக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு டைமில் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கொதிச்சு இது வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கூல் பண்ண ஒரு ஃபேன் கடியில் வச்சுருங்க ஜஸ்ட் அலோவ் இட் டு கூல் ஃபார் அபவுட் 15-20 மினிட்ஸ் அதுக்கப்புறமா வி கேன் ஸ்ட்ரெயின் இட் அது எப்புறமா என்ன பண்ணணும் நான் காமிக்கிறேன் நவ் வி வில் அலோவ் இட் டு கூல் இப்போ நான் வந்து ஐ ஹவ் கெப்ட் அ பவுல் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன் ஆனால் இதில் மெயின் திங் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் வேணும் இந்த ஃபில்டரில் நான் போட்டு பார்த்தேன் இட் ஜஸ்ட் டசன்ட் கம் அவுட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஃபில்டரில் தான் போட்டேன் ஸோ டோன்ட் ட்ரை இட் இந்த ஃபில்டர் அண்ட் வராது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் அதை ஃபஸ்ட் இப்படி போட்டுக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் ஜெல் மாதிரியே தான் விழுது இப்போது அதை வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்துட்டு எப்படி யூ ஷுட் கொஞ்சம் சுடும் பார்த்துக்கோங்க இப்படி தான் உங்களுக்கு ஜெல் வருது ஒரு தடவை புழிஞ்சிட்டேன் இப்போ பாக்கி இருக்கிறத திருப்பி போடுறேன் ஸோ எனக்கு நான் மொத்தமாக வந்து நிறைய ஜெல் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு ஹேருக்கும் யூஸ் பண்ணுவேன் நான் எனக்கு ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன் சரிங்க இப்படி தான் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு அந்த சீடு விழுந்தால் நீங்கள் கவலைப்பட வேணாம் எனக்கு ஒன்று ரெண்டு சீடு விழுந்திருக்கு வேணா அதை எடுத்துடலாம் இல்லாட்டி அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இவ்வளோதான் இதுதான் இதை நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அண்ட் ஆஸ் யூஷுவல் ஆஸ் ஐ டெல் யூ இப்படி நல்லா இது பண்ணிவிடுங்க மசாஜ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க நெக்லெலாம் விட்டுறாதீங்க சீனை எடுத்து டேக்கிங் த ஜெல் நிறைய ஜெல் வேணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது இப்படி ஆகிடும் நமக்கு இட் வில் கிவ் யூ தட் ஆயிலி இது
உங்களுக்கு நைட்ல வெச்சுக்கணும்னா வெச்சுக்கங்க. அப்படி வெச்சுக்க வேணாம்னு உங்களுக்கு தோணிதுனா பிசு பிசுன்னு இருக்குன்னு தோணிச்சுன்னா நீங்க 20 மினிட்ஸ் டு ஹாஃப் அன் ஹவர்ல யூ கேன் வைப் இட் ஆஃப். என் முகத்துல மேக்கப் இல்லை, நான் லிப்ஸ்டிக் அண்ட் ஐலைனர் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இஸ் நோ மேக்கப், ஸ்கின் டோன் அது. ரொம்ப டல்லாக இருக்கக்கூடாதுன்னு லிப்ஸ்டிக் அண்ட் ஐலைனர் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைப் ஒரு 10 to 15 மினிட்ஸில் யூ கேன் ஜஸ்ட் வைப் இட் ஆஃப் ஆல்சோ. வைப் ஆஃப் பண்ணி தட்ஸ் இட். வைப் ஆஃப் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்லீப். அது வாஷ் பண்ணாட்டியும் எனக்கு பரவாயில்ல. நீங்கள் ஓகே பிசு பிசுன்னு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு வைப் இட் ஆஃப் அண்ட் யூ கேன் கோ டு ஸ்லீப். ஸோ இந்த பர்டிகுலர் ஜெல் வந்து எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நான் இப்போ தான் இதை 5 மினிட்ஸ் முன்னாடி போட்டேன், ஆனால் எனக்கு இப்போவே அது ஸ்ட்ரெச் ஆகிற ஃபீலிங் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஜெல் உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எத்தனை யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் இருந்ததுன்னா யூஸ் திஸ் ஃபார் யுவர் ஹேர் அண்ட் யுவர் ஃபேஸ். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் வந்து புதுசு புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகி வரும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் பை.